Hi students, this is Alex here. Example 4.68. Using mathematical induction, show that for any integer n greater than or equal to 2, 3 power n greater than n square. Ida p of n, apdi name pannittu, 3 power n greater than n square irukku. Ippo p of 2 podanum. Ena first value 2 dhaan. Appo enna agum? 3 square greater than 2 square அப்படின்னு வரும் எண்ணுக்கு வந்து நம்ம 2 போட்டிருக்கோம் அப்ப 9 greater than 4 அப்படின்னு வந்துச்சு which is true இல்லையா therefore p of 2 is true first part முடிஞ்சிருச்சு இப்ப assume p of k is true p of k is true வரும்போது p of k எழுதணும் அது வந்து 3 power k greater than k square அப்படின்னு வரும் இப்போ டு ப்ரூவ் p ஆஃப் k பிளஸ் 1 இஸ் ட்ரூ இப்போ p ஆஃப் k பிளஸ் 1 வந்து 3 பவர் k பிளஸ் 1 கிரேட்டர் தேன் k பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம p ஆஃப் k பிளஸ் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இது வந்து 3 பவர் கே பிளஸ் 1 இருக்கு இது நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா 3 பவர் கே இன்டூ 3 பவர் 1 அது 3 தான் இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்க 3 பவர் கே வந்து கிரேட்டர் தென் கே ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா அப்ப இந்த இடத்துல 3 பவர் கேவை வந்து கே ஸ்கொயர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பல் போட்டுடணும் கிரேட்டர் தென் k ஸ்கொயர் இன்டூ 3 அப்படின்னு இருக்கு இப்போ ப்ரீவியஸ் சம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அதாவது 3n ஸ்கொயர் கிரேட்டர் தேன் n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு அப்போ இந்த இடத்துல 3 கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஸோ இது 3n ஸ்கொயர் எப்படி கிரேட்டர் தேன் n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயரோ இது வந்து 3 கே ஸ்கொயர் இருக்கு அதை நம்ம என்னன்னு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரிசல்ட்டை நீங்கள் சைடில் எழுதிடணும் வி நோ தட் அப்படின்னு சொல்லிட்டு வி நோ தட் அப்படின்னு எழுதிட்டு இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டே வந்துருச்சு ஸோ கிரேட்டர் தென் கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு அதர் சைடு இருக்கிறது வந்துருச்சு தேர் ஃபோர் பி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ அதுக்கு அடுத்தது பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் greater than or equal to 2.